மதத்தை வைத்து மட்டுமே பாஜக பரப்புரை மேற்கொண்டு வருவதாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி விமர்சித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் பயணம் இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டு 175,000 பேர் இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். அரசு சார்பில் 140,000 பேரும் மற்றவர்கள் தனியார் ஏற்பாட்டின் மூலமும் பயணம் மேற்கொள்கின்றனர். ஹஜ் பயணம் செல்வோருக்கான பயிற்சி முகாம் மற்றும் வழியனுப்பும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி குழு ஒருங்கிணைப்பு சார்பில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டு ஹஜ் கமிட்டி தலைவர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ்கனி, புதிய பயணம் மேற்கொள்வதில் உள்ள குளறுபடிகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பின் நிரந்தர தீர்வு காணப்படும் என கூறினார். நம்முடைய பிரதமர் பதற்றத்திலே பிதற்றி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியர்களை பற்றி என்ன பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது இஸ்லாமியர்களை பற்றி நான் பேசவில்லை என்கிறார். இஸ்லாமிய மன்னர்களையெல்லாம் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலே புகழ்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். அவர்கள் பதற்றத்திலே குழப்பத்திலே இருக்கின்றார்கள். நிச்சயமாக புதிதாக அமையக்கூடிய அரசிடத்திலே கோரிக்கை வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். உம்ரா செல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த கோட்டா கொடுப்பாங்க. அதையும் வரக்கூடிய காலங்களில் அதிகப்படுத்தி வாங்கி தமிழகத்திற்கும் கூடுதலான கோட்டாக்களை நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பாங்க.